அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கான பயிற்சி கட்டகத்தின் பயிற்சி தாள் எண் 18 புள்ளியியல் பாடப்பகுதியில் இருக்கிற வினாக்களுக்கான விடை விளக்கத்தை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்த பகுதியில் முதல் கேள்வி 12, 14, 16, 18, 20, 22, 23, 24, 12, 14, 15, 16, 12, 14 இந்த விவரங்களின் முகடுன்னு கேட்டாவே எந்த மதிப்பு அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. உதாரணமாக 12 பாருங்கள், 1, 2, 3, 4 முறை வந்திருக்கு. 11, 1, 2, 3 முறை வந்திருக்கு. அப்போது மற்ற எண்கள் எல்லாம் பார்த்துக்கிறப்போ குறைவாகத்தான் வந்திருக்கு. அப்போ 12 இந்த விவரத்தோட முகடு. நீங்கள் எல்லா எண்களையும் அது மாதிரி போட்டு பார்த்துக்கணும், எது அதிக முறை வந்திருக்கோ. 12ங்கிறது 4 முறை, 11ங்கிறது 3 முறை. இது மாதிரி ஒவ்வொரு எண்ணையும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 12 அதிக முறை வந்திருக்கனால இதுதான் இந்த எண்ணோட இந்த கேள்விக்கு என்ன கேள்வி எண். 2, ஒரு ரொட்டி தயாரிப்பு நிறுவனம் அனைத்து குழந்தைகளுக்கும் பிடித்தமான ரொட்டியை அறிந்து கொள்ள விரும்புகிறது, அதை கண்டறிய பொருத்தமான மையப்போக்கு அளவை. இதில் முகடு அப்படிங்கிறது பொருத்தமான மையப்போக்கு அளவையாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எது அதிகமான பேர் விரும்பினாங்க அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை முறை அந்த இது வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அளவு எடுத்தோம்னா, நமக்கு திரும்ப திரும்ப வந்தது தான் அதிகமாக விரும்பக்கூடியது அப்படிங்கிறதுனால முகடு அந்த மையப்போக்களவை இதுக்கு சரியாக பயன்படக்கூடிய மையப்போக்களவையாக இருக்கிறது. அடுத்து 3வது கேள்வி, -7, -5, -2, -8, -1, -0, -4, -1, -3 ஆகியவற்றின் இடைநிலை. இப்போ இதை ஏறு வரிசைப்படுத்தலாம். இந்த மாதிரி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் வரிசைப்படுத்திக்கலாம். -7, -4, -2, -1, -0, 1, 3, 8 வரிசைப்படுத்தினதுக்கப்புறம் இதில் 7 எண்கள் இருக்குது. இந்த பக்கம் 3 நம்பர் விட்டுடலாம், இந்த பக்கம் 9 எண்கள் இருக்குது. இந்த பக்கம் 4 நம்பர், இந்த பக்கம் 4 நம்பர் விட்டுட்டா நடுவில் இருக்கிறது 0 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான இடைநிலை மதிப்பு. கேள்வி எண் 4, 6 குழந்தைகள் லின் விருப்பமான பழங்கள் முறையே திராட்சை, வாழைப்பழம், அன்னாச்சி, ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், திராட்சை எனில் அவற்றின் முகடு. முகடுனா எது அதிக முறை விரும்பினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, திராட்சை 2 பேர் விரும்பியிருக்கிறதுனால இது திராட்சை தான் நமக்கு முகடாக இருக்கிறது. அடுத்து 5வது கேள்வி, 11, 14, 18, 12, 16, 14, 13, 14, 18 மற்றும் 20 ஆகியவற்றின் தரவுகளுக்கான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இதில் இடைநிலை முகடு பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு இடைநிலையும் முகடும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த எண்களை வரிசைப்படுத்தியாச்சு. இதில் 10 எண்கள் இருக்குது, 2, 4, 6, 8, 10. 10 இந்த பக்கம் 4 எண்கள் விட்டுடலாம், இந்த பக்கம் 4 எண்கள் விட்டுடலாம். இடைநிலை மதிப்பு நமக்கு 14 அப்படின்னு வருது. 14 முகடு, முகடுங்கிறது அதிக முறை வந்தது இது அப்படின்னு பார்த்தா 14 3 முறை வந்திருக்கு, 18 2 முறை வந்திருக்கு. அப்போ இதில் முகடு எதுவாக இருக்குன்னா 14. இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இடைநிலையும் முகடும் சமமாக வருகிறது. அடுத்த கேள்வி எண் 6, ஒரு இசை அரங்கின் முன்வரிசையில் 25 இருக்கைகள் உள்ளன, நீங்கள் இடைநிலை இருக்கையில் அமர கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் எனில் எந்த இருக்கையில் அமர வேண்டும். 25 பேர் இருக்காங்கன்னா இந்த பக்கம் 12, நடுவில் 1 + 12, அப்போது இடைநிலையாக இருக்கிறது இந்த 13வது அப்படிங்கிறதுனால 13 அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. 12 + 1 இந்த 13வது இருக்கையில் தான் நாம் உட்காரணும். அடுத்து கேள்வி எண் 7, கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 3, 6, 9, 12, 15, 18, 21 என்பது ஒற்றை முகட்டு தரவுன்னு கேட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் முகடே இல்லை, ஏன்னா இதில் எந்த எண்ணும் திரும்ப திரும்ப வராதனால முகடே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது 15, 10, 25, 5, 35, 40, 30 ஆகிய தரவுகளின் இடைநிலை அப்படின்னு கேட்குறாங்க. 5 சொல்கிறாங்க பார்ப்போம். அதில் சிறிய எண்ணே 5 தான், அதை எடுத்து முதல்ல தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் மீதி எண்களை வரிசைப்படுத்துகிறப்போ இடைநிலையில் 5 வரதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால் இடைநிலை 5 கிடையாது. அதுக்கடுத்தது 5, 6, 2, 4, 2, 6, 1 என்ற தரவு இரட்டு இரு முகட்டு தரவு ஆகும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது ஒரு முகடு, ரெண்டுங்கிறது ரெண்டு முறை வந்திருக்கு. அப்போது இதில் ஆறும் ரெண்டுங்கிறது இரு முகட்டு தரவாக தான் இருக்குது. இது சரி. அப்போது இந்த கேள்விக்கான விடை இது தான், சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததையும் பார்த்துடலாம். ரெண்டு எட்டு நாலு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு பத்து பதினாறு பதினாலு ஆகிய தரவுகளின் இடைநிலை 12. இங்கே ரெண்டு நாலு ஆறு எட்டு நம்பர்ஸ் இருக்குது. இதை வரிசைப்படுத்துகிறப்போ ரெண்டு எண்கள் வந்து நமக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு அப்படின்னு வரிசைப்படுத்துகிறப்போ எட்டு பத்து அப்படின்ற ரெண்டு எண்கள் இடைநிலையாக வரும், 12ங்கிறது இடைநிலையாக வராது. அதனால் இந்த கேள்விக்கு இ ஆப்ஷன் தான் சரியான விடை. அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக 8வது கேள்வி. அதிகபட்ச எண்ணிக்கையில் நிகழும் தரவுகளின் மதிப்பு நம்ம என்னென்னு சொல்லுவோம்? முகடு. எது அதிக முறை நடக்குதோ அந்த இதை வந்து நம்ம முகடுன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது 9வது கேள்வி. தரவுகளின் நடுநிலை மதிப்பை தேர்வு செய்வதன் மூலம் பெறப்படும் பிரதிநிதித்துவ மதிப்பு இடைநிலை ஆகும். இடைநிலைன்னு நம்ம சொல்லுவோம். அதை நடுமதிப்பு தான் என்னென்னு சொல்கிறோம், இடைநிலை. அடுத்து சரியா தவறாக பகுதி 10வது கேள்வி. 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள ஒற்றைப்படை எண்களின் முகடு 29 ஆகும் அப்படிங்கிறாங்க. 20க்கும் அடுத்தது 21 ஒற்றைப்படை எண்கள் 21 23 25 27 29 இந்த எண்களில் எல்லாமே ஒரு ஒரு முறை தான் வந்திருக்கனால இதுக்கு முகடு இல்லை. முகடு வந்து 29ன்னு கொடுத்தது தவறு. அடுத்து சுருக்கமான விடையளி பகுதியில் 11வது கேள்வி. ஒரு நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் வேலை நேரத்தை கீழ்கண்ட அட்டவணை காட்டுகிறது. வேலை நேரம், ஊழியர்களின் எண்ணிக்கை. மேற்கண்ட விவரங்களுக்கு முகடு காண்க. 5 மணி நேரம் வேலை செய்யக்கூடியவங்க 10 பேர், 6 மணி நேரம் வேலை செய்யக்கூடியவங்க 11 பேர், 7 மணி நேரம் வேலை செய்யக்கூடியவங்க 10 பேர், 8 மணி நேரம் வேலை செய்யக்கூடியவங்க 18, 9 மணி நேரம் செய்யக்கூடியவங்க 11, 10 மணி நேரம் வேலை செய்கிறவங்க ஒருத்தரும் இல்லை. அப்படின்றப்போ இதில் அதிகபட்ச வேலை ஆட்கள் வந்து 8 மணி நேரத்தில் வேலை செய்கிறவங்களாக இருக்கிறதுனால இதுதான் முகடு. இதில் முகடுங்கிறது 8 மணி அப்படிங்கிறது அதிக முறையாக ரிப்பீட்டாக இருக்கிறதுனால இதுதான் முகடு. அடுத்து 12வது கேள்வி. கீழ்கண்ட 4 குழந்தைகளின் உயரங்களின் இடைநிலை காண்க. இவங்க இடைநிலை மதிப்புனா நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு, அதாவது சின்ன நம்பர்லேருந்து வரிசைப்படுத்துவோம். இது 2வது, இது 3, இது 4. அப்போது 142, 144, அடுத்தது 150, 152. இடைநிலை அப்படின்னா 144, 150. இடைநிலை மதிப்பு நமக்கு 144,150 அப்படின்னு ரெண்டு இடைநிலை மதிப்பு கிடைக்கிறது. அடுத்து கேள்வி எண் 13. N, 2N, 3N, 6N, 8N, 10N ஆகிய தரவுகளின் இடைநிலை 12 எனில் N மதிப்பு. இது வரிசைப்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க. N, 3N, 6N, 8N, 10N இதுதான் இடைநிலை. அப்போ இடைநிலை கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 6N சமம் கணக்கின்படி 12. அப்போ N சமம் 12, 6 வகுத்தால் 2, N சமம் 2 அப்படிங்கிறதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். கேள்வி எண் 14. ஒரு கிரிக்கெட் போட்டியில் 5 வீரர்களின் ஓட்டங்கள் முறையே 58, 40, 62, 46, 34 எனில் இடைநிலை காண்க. இந்த எண்களில் நம்ம ஓட்டங்களை வரிசைப்படுத்துவோம். ஏறுவரிசையில் சின்ன நம்பர் எது அப்படின்னு பார்த்தா 34 முதல்ல, அடுத்தது 40, அடுத்தது 46, அடுத்து 58, அடுத்து 62. இந்த எண்களில் இடைநிலையாக இடையில் இருக்கிற எண் 5ல் இந்த பக்கம் 2N, இந்த பக்கம் 2N விட்டுட்டா 46ங்கிறது இடைநிலை மதிப்பு. இடைநிலை சமம் 46 ஓட்டங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம் இந்த கேள்விக்கான ஆன்சரை. அடுத்து கேள்வி எண் 15. 3, 2, 1, 7 மற்றும் 5 ஆகிய 5 மதிப்புகளின் இடைநிலை 3 ஆகும். மேலும் ஒரு புதிய மதிப்பு 6ஐ அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய இடைநிலை என்ன? இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களை நம்ம வரிசைப்படுத்தலாம். 1, 2, 3, 5, 7 இந்த எண்களோட இடைநிலை 3. இது கணக்கிலே கொடுத்துட்டாங்க. ஆனால் இதோட புதுசாக ஒரு நம்பர் சேர்த்துறோம். 1, 2, 3, 5,
ஆறு, அதுக்கப்புறம் தான் ஏழு. புதிய எண் ஆறு சேர்த்திருக்கோம். இப்போ இடைநிலை என்ன ஆகுதுன்னா, இதில் ஆறு எண்கள் இருக்கனால ரெண்டு இடைநிலை மதிப்பு கிடைக்குது. இடைநிலை ரெண்டு மதிப்பு கிடைக்குது. மூணு ஒரு மதிப்பு, அஞ்சு ஒரு மதிப்பு, அப்படின்ட்டு ரெண்டு மதிப்புகள் நமக்கு கிடைக்கிது. ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நிகழ்ந்த இந்த புள்ளியியல் பகுதி. இதை மேற்கொண்டு நிறைய பெரிய கிளாஸில் வரப்போ நீங்கள் புதிய புதிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பகுதி, புள்ளியியல் பகுதியில் இருக்கிற பகுதி உங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. கணக்கு பகுதியை எளிமையாக கற்றுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி. கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. யூ வின் ஷூர்.